ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக, அதாவது கோதுமை மாவு வச்சு நம்ம போண்டா பண்ண போகிறோம். ஆனால் அந்த கோதுமை மாவை இன்னும் கிறிஸ்பியாக எப்படி இருக்குன்னு, கோதுமை மாவுனா கொஞ்சம் சவுக்கு சவுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி. பிள்ளைங்களுக்கு அதை ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க, கட்டாயமாக ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 10 போண்டாவது குட்டி குட்டியாக போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய டீ டைம் ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, ஓகே. எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சாச்சு பாருங்க. ஒரு கப்பு, நான் வந்து மெஷரிங் கப்புக்கு எடுத்துக்கங்க, நீங்கள் எந்த கப்புனாலும் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு, இது கூட என்னெல்லாம் போடுறோம் பாருங்க. இது வந்து அரை கப்பு கோதுமை மாவு, இல்லை உங்களுக்கு ஒரே இதில் தான் அளவு எடுக்க தெரியும்னா இதில் ஒரு அரை கப்பு திரும்ப வந்து கோதுமை மாவு போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1/4 கப்பு வந்து அரிசி மாவு. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வேறு டம்ளர் அளவு எடுத்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் அரை டம்ளர் கடலை மாவு, 1/4 டம்ளர் நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இந்த மூணு தான் உங்களுக்கு மெயினான உள்ள இன்க்ரீடியன்ஸு. இப்போ அது கூட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு விஸ்கை வச்சு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல, எல்லா மாவும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகட்டும். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறேன் பாருங்களேன். ஒரு பல்லாரி, சின்ன பல்லாரிக்கு ஒரு பல்லாரி எடுத்து போட்டுக்கோங்க. கட்டாயமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி மல்லி இலை போட்டுக்கோங்க. இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. நான் வந்து முதல்ல வாசத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன், அப்புறமா காரத்தூள் சேர்த்துக்குவேன். நீங்கள் வேண்டாம், சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருக்குது, பச்சை மிளகா வேண்டாம்னா பச்சை மிளகா கட் பண்ணிடுங்க. ஆனால் வந்து பச்சை மிளகா நீங்கள் சேர்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்காக நான் ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணேன் கருவேப்பிலை, ஓகே. அதே மாதிரி டைஜஷனுக்காக, நமக்கு சீக்கிரமாக வந்து செரிமானத்துக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணேன் இஞ்சி. அதே மாதிரி வாசனைக்கு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் வந்து பாருங்க, காரத்துக்கு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்களுடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் முதல்ல வந்து 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணியை கொஞ்சம் வேகமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம போண்டா மிக்ஸ் பண்ணி, போண்டா பதத்துக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அந்த பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். எப்போவுமே இதுக்கு நான் கிளறி விட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு எண்ணெய் ஊற்றுற ஞாபகம் வந்துச்சு, எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இது என்ன சூடாக பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஈஸியாக, எவ்வளோ எத்தனை நிமிஷத்தில் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு. ஆயில் வந்து சூடாகிட்டு இருக்கட்டும். அதேமாதிரி எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி விஸ்க வச்சு கடைஞ்சாலும் எனக்கு பிடிக்காது. கை வச்சு பாருங்க, 1 கப் ஊற்றிட்டேன், திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. டக்குன்னு எல்லா தண்ணியும் ஊற்றிடாங்க. ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக நான் வந்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன், கரெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு எடுத்து இப்படி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணியாகிட்டீங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு 2 சிட்டி, அதாவது 2 பிஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து இது ஆப்பச்சோடா சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃப்ளஃபியாக வரும் பார்த்தீங்களா, நல்லா புஷ்ஷுன்னு வர்றதுக்கு ஆப்பச்சோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆயில் சூடாக ஆரம்பிச்சுட்டு பாருங்க, அவ்வளோதான். நீங்கள் வாயில் வச்சு லைட்டாக உப்பு பார்த்துக்கோங்க. நல்லா அதுக்குள்ளே காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் டக்குன்னு போட்டோன்னே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சியில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போடும்போது அவ்வளோதான், நீங்கள் எதையுமே கையிலேயே எடுக்க வேணாம், பார்த்து நிதானமாக போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்துடும். நீங்கள் அப்படி ஒன்று ஒன்றா போட்டு பாருங்களேன், பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது சாப்பிட்டா எந்த அளவுக்கு இருக்கும்னு. நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. அரிசி மாவு நம்ம சேர்த்துருக்கனால ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், ஓகேங்களா. இப்போது 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். இதை போடுறதுக்கு நமக்கு மிஞ்சி மிஞ்சி போட ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுக்கக்கூடாது. ஆனால் வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஓகே. இதை போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போ நீங்கள் 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம், ஓகே. ஃபஸ்ட் பேட்ச் நம்ம எடுத்துடலாம். நல்ல ஒரு வாசனையோட எப்படி இருக்கு பாருங்க. அப்படி உங்களுக்கு எண்ணெய்லாம் ரொம்பலாம் குடிக்காது, செமையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த எண்ணெய் வந்து ரொம்ப குடிச்சிருக்கும் அப்படிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே வேண்டாம். பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரா. இப்போ அடுத்த பேட்சை நம்ம போட்டுட்டு பார்க்கலாம் 1 நிமிஷம். எண்ணெயில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. யாராவது கெஸ்ட்டு வராங்க, நம்ம எங்கடா போய் எண்ணெய் வாங்கணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி டக்கு நீங்கள் போட்டு கொடுத்துருங்க, ஓகே.
இப்போ நான் கட்டியிருக்க பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் நமக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ரொம்பவே சூப்பரான சாரீ, அழகான நல்ல ஃபேன்சி சாரீ, லிச்சி சாரீஸ் சொல்லுவோம். இந்த சாரியோட ரேட்டு ஒன்லி 549, 549 ரூபா தான். 6 கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும். ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில், காப்பர் கலரில், கோல்டன் கலர் தான் இந்த வந்து டிசைன். ரெண்டு பக்கமும் சேமாக வரும். பாடி ஃபுல்லாக அழகான புட்டாக வந்துடும். சாரிக்கு முந்தி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் சாரி முந்தி வரும். சாரியோட ரேட்டு திரும்பவும் சொல்கிறேன், 549. 6 கலர்ஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க டக்குன்னு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். அப்படி தெரியாதவங்களுக்கு நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கு முன்னால் நம்மளுடைய பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் மாற்றி போட வேண்டியதான். ஒரு நிமிஷம் கையை கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ ரெண்டு பேட்ச் தான் நம்ம போட்டு எடுத்திருக்கோம். ஒரு கப் மாவில் இன்னும் பாருங்கள், அதே மாதிரி பாதி மாவு நமக்கு வந்து மீதி இருக்குது. இதை நான் வந்து ஃபஸ்ட்டில் உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து காஃபி போட்டு குடிச்சேன்னா தான் அதில் ஒரு திருப்தி இருக்கும். பட் அதுக்கு முன்னால் நம்ம வந்து காமிச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம், அதனால் வச்சுக்கிட்டேன். பட் ஆக்சுவலாக இதுக்கு சட்னியே தேவை கிடையாது. இது வந்து நல்லா காரத்தோடு உப்போடு இருக்கிறதுனால நீங்கள் சட்னி எதுவுமே பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ஒரே ஒரு இது பாருங்களேன், பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பியாக எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை பார்க்கும் போதே, அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி அரிசி மாவு கடலை மாவு நீங்கள் சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் இந்தளவுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் வரும். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் சட்னி இல்லாட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்டில் சொல்கிறாங்க, பேசும்போது சாப்பிட்டே பேசாதீங்க. நீங்கள் ஸோ வெயிட் பண்ணுங்கள், அப்போ நான் டேஸ்ட் பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு. நான் சொன்ன அதே அளவுகளோட கட்டாயமாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. அதாவது சாப்பிட்றவங்க ஒன்று சாப்பிட்டு நிறுத்தவே மாட்டாங்க. பாருங்க எவ்வளோ ஒரு கிறிஸ்பி எப்படி இருக்குன்னு. நீங்களும் இதே அளவுகளோட இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிக்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.